வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எங்கே இருக்கேன்னா என்என் பெட்ஸ் பார்க். இது எங்கே இருக்குன்னா அந்த முத்தரசநல்லூர் தாண்டி அந்த ஹைவே டிவைடர்கிட்ட இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் ஃபுல் ஏரியா. ஸோ உங்கள் பசங்க வந்து கீப் என்கேஜாக இருக்கணும், ஒரு சாட்டர்டேல ஒரு 3-4 hours ஸ்பெண்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து வரலாம். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா பார்த்திங்கன்னா முத்தரசநல்லூர்கிட்ட இருக்குது. ஸோ இது இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இவங்க வந்து ஒரு பெட் ஷாப்பும் வச்சுருக்காங்க. எங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி ஜிஹெச்சுக்கு பக்கத்தில் என்என் பெட் ஷாப்னே இருக்குது. ஸோ அங்கே ஜிஹெச் நியர்பையில் போய் வந்து விசாரிச்சிங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து வெறும் பார்க் மாதிரி இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ப்ரீட் பண்ணியும் சேல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல டாப் குவாலிட்டி வந்து அதாவது வித் சர்டிஃபிகேஷனோட நல்ல வந்து ஆத்தென்டிகேட்டாக வந்து ப்ரீட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இவங்களை வந்து ரீச் பண்ணலாம். ஸோ நான் இது வந்து அவங்க ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட பேசிட்டு தான் நான் வந்து இதை உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ இது பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இந்த பெட் லவர்ஸுக்கு வந்து இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட் டேம்டு பேர்ட்ஸு, வந்து இம்போர்ட்டட் டாக்ஸு, அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட்டடு கோழி கூட பார்த்தேங்க. ஸோ அந்த மாதிரி கோழிஸ் வந்து நம்ம நார்மலாக இங்கே வந்து யூடியூப்லேயும் வீடியோஸ்லேயும் தான் பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா அதை வந்து லைவாக பார்க்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து சொல்ல போனீங்கன்னா இல்லாத அனிமல்ஸே இல்லைன்னு சொல்லலாம். நம்ம அதாவது வந்து நம்ம சின்ன பிள்ளை ஸ்கூலில் வந்து படிச்சிருப்போமே வீட்டு விலங்குகள்னு, அதாவது மனிதனுக்கு நியர்பையாக வந்து நம்மளோட ஒத்து வாழக்கூடிய அனிமல்ஸ் அத்தனையுமே வந்து இங்கே வந்து வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த எஸ்பெஷலி நான் வந்து அட்மையர் ஆனது எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நார்த் இந்தியாவில் வந்து இந்த குட்டி பசுமாடு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, கிட்டத்தட்ட அது வந்து 2.5 to 3 feet தான் வளரும். ஸோ அது பார்க்க வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ரீட் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்து இம்போர்ட் பண்ண ஆடுங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில எக்ஸாப்டிக்ஸ் வெரைட்டிஸ் வந்து இருக்குது, அதாவது வந்து ஃப்ளையிங் ஸ்குரல். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா வெறும் டிஸ்கவரி சேனலில் மட்டும்தான் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே பார்க்குறதுக்கு இந்த சொன்னேன் இல்லையா, இதுதாங்க அந்த வந்து வெறும் 2.5 to 3 feet வரக்கூடிய அந்த கவ். நார்த் இந்தியாவில் இது ரொம்ப ஃபேமஸ் பார்த்திங்கன்னா. இந்த டாக் வந்து வளர்க்க விருப்பப்படாதவங்க அல்டர்னேட்டாக இதை வளர்ப்பாங்க நார்த் இந்தியாவில். ஸோ அந்த வீடியோஸும் இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு பெக்யூலியரான வந்து ஒரு அனிமல்ங்க. ஸோ பார்க்க க்யூட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய சன்னுக்காக தான் வந்து நான் இங்கே கூட்டு போயிருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது, பெரியவங்களே வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய இடமா தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி அனிமலோடு இன்ட்ராக்ட் பண்ணுறது, அனிமலோட நியர்பையில் இருக்கிறத வந்து நீங்கள் விரும்புவீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைம் ஸ்பாட்டுன்னே சொல்லுவேன். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே இப்போ பார்த்தீங்கன்னா நியர்பையில் ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து அதுவும் வந்து இந்த மாதிரி வந்து பேர்ட்ஸ் பார்க்காக தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது எனேபிள் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஹேங் அவுட்டாக பிளேஸாக இது மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இது மட்டும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு கார்டன் வந்து ஐ திங்க் விஜய் கார்டன் இதுக்கு பக்கத்துலேயே வந்து அதுவும் இதே மாதிரி தீமில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் பிளேஸில் வந்து இது ஒரு மூணு வந்து ஒரு கார்டன்ஸ் வந்து பார்க் மாதிரி வந்து ரெடி ஆகிட்டுருக்குங்க. ஸோ இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 100 rupees, அபோவ் 4 இயர்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு 50 rupees. ஸோ இருந்தது. ஸோ நாங்கள் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸு, வெரைட்டி ஆஃப் சிக்ஸு, வெரைட்டி ஆஃப் டாக்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த அனிமலோட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அதை தனியாக வந்து உங்களுக்கு கையில் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹாலிடே, வெறும் ஃபுட்டு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த ஃபுட்டு கொடுக்கறதுக்கு வந்த டயத்தில் தான் நாங்கள் போய் பார்த்தோம். ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணல. பட் வந்து அந்த பேரட் கேஜ் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து பேரட்டுக்கு ஃபீட் பண்ணிட்டு வரலாம்.
ஸோ இங்கே போனது பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் வந்து பிஜியன்ஸ் இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டக்கு. ஸோ இது நான் லைவில் பார்க்குறப்ப நானே ஒரு மாதிரி பார்த்துட்டேன். இந்த அளவுக்கு ஒரு பெரிய டக் வந்து நான் பார்த்ததே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டக்ஸ் ஃபாரின்ல பார்க்கக்கூடிய டக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதோட ஹைட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அடி பக்கமே இருக்குங்க. இந்த அளவுக்கு ஹைட்டாக நான் வந்து லைவாக இப்போ தான் பார்க்குறேன். ஸோ நான் பொன்மலை சந்தையில் வந்து கூட பார்த்துருக்கேன், அது வந்து சின்னதாக இருக்கும். பட் இங்கே வந்து மெயின்டைன் வந்து பண்ணுறாங்க, ஒயிச் ஸ்பீசிஸையும் நல்ல கேர் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒவ்வொரு வெரைட்டிஸும் வந்து தனித்தனியாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டக்லாம் பாருங்கள், இது எல்லாமே டக்ஸ் தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிங்க. ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வெரைட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் எஸ்பெஷலி யூஎஸ்ஏயில் தான் இந்த கலர் டக்ஸ் பார்க்க முடியும். ஸோ இது வந்து நம்மளோட கிளைமேட் கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆகி அவங்க மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஸோ நான் அந்த ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப இது ரொம்ப ஸ்பெஷலாக கேர் எடுத்து தான் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேமலும் இருந்தது. என் பையன் கேமலை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இது வந்து கேமல் தான் வந்து இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 மாதக்குட்டின்னு சொன்னார் அவர். ஸோ 6 மந்த் பேபி தான் இது. ஸோ 6 மந்த்ஸ் பேபியே எப்படி இருக்குது பாருங்கள், என்ன ஹைட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நல்ல ஹாட் கிளைமேட்டில் இருக்க வேண்டியது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் கண்டிஷன் மாறி மாறி வர்றதுனால இவங்க வந்து சில அனிமல்ஸை வந்து அவங்களோட ப்ரைவேட் ஏரியாவுக்கு வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க, ஏன்னா வந்து அந்த மெடிக்கல் ரீசனுக்காக. ஸோ அங்கே போய் ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஹார்ஸ் வந்து நல்லா 2 ஹார்ஸ் இருந்தது. அதை நான் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு தான் போனேன். பட் நான் போன டயத்தில் அந்த ஹார்ஸ் இல்லை, என்னென்னா அது வந்து மெடிக்கல் ரீசனுக்காக வந்து அவங்க வந்து அவங்களோட ப்ரைவேட் ஏரியாவுக்கு கொண்டு போய் அவங்க வந்து விட்டுருவாங்க. ஏன்னா இது ரொம்ப ரிமோட்டில் இருக்கிறதுனால டாக்டர்ஸ் வந்து வெட்டினரியன் டாக்டர்ஸ் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, அவங்க வரமாட்டாங்க. அதனால் வந்து அவங்க நியர்பைக்கு அங்கே மாற்றிட்டாங்க. ஸோ அது மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் இப்போ பேட் கேஜுக்குள்ளே போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது வெறும் 3 அடி தாங்க இதோட குதிரை, இதோட ஹைட்டே இவ்வளோ தான். ஸோ இது இவ்வளோ தான் வளரும். ஸோ இது இல்லாமல் இதே சேம் நேச்சரில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 2 குதிரைங்க வந்து உடம்பு சரியில்லைன்றதுக்காக வந்து மாற்றிட்டாங்க இந்த இடத்த. ஸோ இதுவும் வந்து ஒரு பெக்யூலியரான இதாக இருந்தது. வாங்க இப்போ பேர்ட் கேஜுக்குள்ளே போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேர்ட் கேஜுக்குள்ளே இருக்கேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபீடை கொடுத்த உடனே எத்தனை என் கையில் வந்து நிற்குதுன்னு மட்டும் பாருங்களேன். கூட என் பையனும் என்னோடய மிஸ்ஸஸும் இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து பயம். பட் நான் வந்துட்டேன், எல்லா பேர்டுமே என் மேலே ஏறிடுச்சு. நான் ஃபீடை காட்டினோடனே இங்கே பாருங்கள் என்னம்மா வந்து விளையாடுது பாருங்கள். ரொம்ப நான் என்ஜாய் பண்ணுவேங்க, ஏன்னா நான் பெட் லவர். எஸ்பெஷலி இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால பாருங்கள், அதை வந்து வச்சுருக்கதே ஒரு பெரிய அலாதி இன்பாங்க. இதை வந்து நம்ம வந்து எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும் நம்ம வேறு எங்கேயும் வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி என்னால் வந்து இவ்வளோ பேர்ட்ஸை வந்து நான் இண்டிவிஜுவலாக மெயின்டைன் பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் பட் முடியாது, அதை நம்மளால் பண்ண முடியாது, அதுதான் உண்மை. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு நான் இதில் பர்டிகுலராக கேஜுக்குள்ளே ஒரு பேர்டோட கேஜுக்குள்ளே போய் அதோடய லைஃப்பை வந்து நம்ம ஷேர் பண்ணுறப்ப ஒரு தனி ஒரு உலகத்துக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நல்லா உள்ளே இருந்து ஒரு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ நான் ஈவினிங் ஒரு 4 o'clock போனோம். ஸோ ஒரு க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் 5:30 வரைக்கும் நாங்கள் இருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்ப எனக்கு பிடிச்சது. பட் இங்கே வந்து இவங்க இதெல்லாம் வந்து ப்ரீட் பண்ணி விற்கிறாங்க. ஸோ இவங்களோட அந்த பெட் ஷாப் வந்து அந்த என்என் பெட்ஸுங்கிறது அந்த ஜிஹெச் பக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து ரீச் பண்ணிங்கன்னா வந்து இருக்கும். நான் இங்கே பார்த்தப்ப வந்து ஹேண்ட் டேம்டாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா என் மேலே உட்காந்தப்பெல்லாம் எதுவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணலை, என்ன ஃபீட் கொடுத்தா ஃபீட் எடுத்துக்கிச்சு. பட் ஒரே ஒரு இதுதான் என்ன மைனஸ்னால் இப்போ இந்த மழை சீசனில் இந்த பேர்ட்ஸ் வந்து எப்படி இங்கே வந்து தங்கும்னு கேட்டேன். பட் வந்து அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா இது வந்து பழகியிருக்கு, இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பழகியிருக்கு, திருப்பி கேஜில் போட்டோம்னா அதுங்களுக்கு வந்து பழகாது. ஸோ அதனால் இப்படி இருந்துக்கும். பட் ரெயினில் வந்து நாங்கள் வந்து அதுக்கு ஷெல்டர் இருக்குது, அங்கே ஓரமாக போய் நின்றுக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா வந்து ரெய்னி சீசனில் பேர்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படும் நிழலில் அந்த ஷேட் இல்லைன்னா. இருந்தாலும் ஷேட் நைட் போட்டிருக்காங்க, பட் இருந்தாலும் அதுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் ரெயின் இருக்கப்போ. ஸோ அதனால கொஞ்சம் ஒரு தோணுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க எக்ஸாக்டிவ் வெரைட்டிஸு. ஸோ இதெல்லாம் இந்த ப்ரீடிங் கேஜாகவே யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இங்கே ப்ரீட் பண்ணி அவங்க வந்து அந்த பெட் ஷாப்க்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்டாக் இருக்குன்னா நீங்கள் விசாரிச்சுட்டு இங்கே இது பண்ணலாம்.
ஸோ அவங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறேன். நீங்கள் இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாப்டிக் ஃப்ரெண்டை பார்க்க போகிறீங்க. ஸோ இங்கே பாருங்கள், வந்து ஒரு ஸ்னேக் பாருங்கள், அவர் கையில் வச்சுட்டு என்னமோ விளாண்டுட்டுருக்காரு பாருங்கள். நீங்கள் அதை பார்த்து, நான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸாப்டிக் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை பார்க்குறது வந்து எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் வந்து நான் வந்து மெயினாக போனது பார்த்திங்கன்னா இந்த பேரட் கேஜ் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமல்ஸை பார்க்குறதுக்கும் தான். பட் இது பாருங்கள், அவர் பாரு அசால்ட்டாக வச்சுருக்காரு. பட் என்ன கையில் வச்சுக்க சொன்னாக்க நான் வந்து எனக்கு பயம் ஃபியரு, அதனால் நான் பார்க்கல. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் கையில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது, கழுத்தில் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். பட் நமக்கு அது ஒத்து வராது. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாக்டிக் வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இதில் அதெல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து வித்தின் கேஜ்குள்ளே வந்து ஷெல்டருக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. நீங்கள் ஒரு அனிமல் லவர், பெட் லவர்னால் எல்லா வெரைட்டி ஆஃப் பெட்ஸையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். பிக்லேருந்து, பன்னி பிக்லேருந்து, அந்த ஃப்ளையிங் ஸ்குரில்லேருந்து, இந்த பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்குது. இது என்ன பேர்னே தெரில, கமெண்ட்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதுவும் அதே மாதிரி தான், நிறைய பேர் அந்த இதை விரும்பி வாங்குகிறாங்க. பட் நான் எனக்கெலாம் இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்ன ஒரு மைனஸ்னால், நான் வந்து ஃபிஷ் கீப்பிங்கில் இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் ஒரு எக்ஸாப்டிக் ஃபிஷ் டேங்க்ஸு இந்த மாதிரி ஏதாவது வந்து பாண்ட் செட்டப் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நான் இன்னும் ஹாப்பியாக இருந்திருப்பேன். அது ஒன்று தான் இந்த இடத்துல ஒரு மிஸ்ஸாக இருந்தது. மற்றபடி வந்து ஒரு நல்ல ஒரு ஹேங் அவுட் ஸ்பேஸ் தான். ஸோ வீடியோ கொஞ்சம் பெருசாக போச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த காவேரி ஆத்தங்கரை பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட பக்கத்துலேயே காவேரி ஆறு. ஸோ நான் எதையும் விசாரித்தேன், இந்த மாதிரி வாட்டர் கண்டிஷன் ஹெவி ஆச்சுன்னா நீங்கள் எப்படி வந்து இதை சேவ் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஸோ இங்கே வந்து ஏற்கனவே வந்து ஃப்ளட் வந்தப்போ முதற்கொண்டும் அது அந்த எஜ் வரைக்கும் தான் வந்துச்சு. உள்ளே வந்து இவங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வரலன்னாங்க. ஸோ இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து மார்னிங் 10:30 ஈவினிங் ஒரு 5:30 வரைக்கும் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம் ஆல் டேஸு. பட் வந்து நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பர் வந்து நீங்கள் பேசிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹசில் இருக்காது. சில சமயம் என்ன லாக் பண்ணியிருப்பாங்க, லீவ் விட்டுருப்பாங்க. ஸோ அந்த லீவுனால் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஈவினிங் டயத்தில் வருவாங்க. அதனால் நார்மலாக ஒரு 3:00 மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பார்க்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஈவன் ஹாலிடேனாலும் அவங்க ஃபுட்டு வைக்க வருவாங்க, நீங்கள் அப்போ உள்ளே வந்து பார்த்துட்டு போகலாம். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், டக் குளிக்கிறது இங்கே பாருங்கள். இது வந்து ரொம்ப குட்டிங்க. இதோட மேக்ஸிமம் சைஸு இவ்வளோ தான் இந்த ஆடு. நீங்கள் இதை வந்து ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்துருப்பீங்க. இதை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க இவங்க. ஸோ ஐ லைக் இட் வெரி மச்ங்க. ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் இது மாதிரி வந்து ட்ரிச்சியில் வந்து எங்கெங்கே இருக்குன்றதை நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நம்ம சேனலுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து 86% அவுட் ஆஃப் 100%ல் பார்த்திங்கன்னா 86% வந்து நாட் சப்ஸ்கிரைப்டு பீப்புள் தான். ஸோ அது வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி ஒரு நியூ அப்கமிங் ஒரு யூடியூப் வீடியோஸ் போடுறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னோடய கண்டென்ட்டும் நான் இன்னும் வந்து தேடி போகிறதுக்கு அதிக வாய்ப்பாக இருக்கும். அதனால் வந்து இந்த வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அது வந்து ப்ளசன்ட் ஃபீலிங்காக இருக்கும். ஸோ இன்னும் வந்து எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, இதை ஒரு மார்னிங் டயத்தில் இந்த ஏன்னா வந்து நைட்டு தூங்கிட்டு இயர்லி மார்னிங்கில் எந்திரிச்சோடனே இந்த எல்லாமே வந்து அதது டோனை எழுப்போம். அந்த வாய்ஸை எழுப்புறப்போ அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் இடமா இருக்கும். ஸோ நான் அதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசை. நான் அதனால் திருப்பி வந்து நான் போவேன் கண்டிப்பாக. ஸோ திருப்பி நான் போகும்போது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து வந்து ஒவ்வொரு அனிமல்ஸையும் வெளியே கொண்டு வந்து அது என்ன நேச்சர் என்ன மாதிரிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக வந்து அதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட நான் வந்து வீடியோ மேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் ராக்கிங் கைஸ். அண்டு ஸோ நம்ம இன்னொன்றும் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன், வந்து நேச்சரை வந்து நம்ம வந்து அதோட ஒத்து வாழணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வயநாடு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மக்கள் படுற கஷ்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனிதனோட தவறுதலால் நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ அதனால் இயற்கையோட வலிமையை புரிஞ்சு நம்ம அதோட ஒத்து போய் வாழ்கிறது தான் சிறப்பான வாழ்க்கை. அதனால் அதையும் மனசில் வஞ்சிக்கிட்டு
எல்லா உயிரினத்தையும் வந்து ஒன்றாக பாவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.